ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கத்தினால் உலகமே முடங்கி போயிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் கிராமப்புறங்களை தவிர்த்து நகர்ப்புறங்களில் அதிகப்படியான கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க 47,50,000 பேருக்கு மேல, இதுல 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில 90,000த்துக்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2,000 பேருக்கு மேலாக உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. சில அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து இந்த ரிப்போர்ட்டை எடுத்திருக்காங்க. பெரும்பாலும் கிராமப்புறங்களை தவிர்த்து நகர்ப்புறங்களில் அதிகமாக பரவுது. அதே போல 80% இந்த கொரோனா வைரஸ் ஆனது இந்தியாவின் மிக முக்கியமான நகரங்களில் 30 நகரம், இந்த 30 நகரங்கள் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த முதல் 30 நகரங்களில் மட்டும்தான் அதிகமான கொரோனா பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த 30 நகரங்களில் தமிழ்நாட்டிலும் சில மாவட்டங்கள் இடம் பிடித்திருக்கிறது. எந்தெந்த இடம் பாத்தீங்கன்னா, அந்த 30 நகரங்களில் பாத்தீங்கன்னா மும்பை, புனே, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், நாசிக், ஜோத்பூர், ஆக்ரா, சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், அரியலூர், அகமதாபாத், தானே, டெல்லி, ஹிண்டூர், ஹவுரா, கர்னூல், போபால், அமிர்தசரஸ், வதோதரா, உதயபூர், அவுரங்காபாத், ஹைதராபாத், சூரத், பெர்காம்பூர், சோலாப்பூர், மீரட் ஆகிய 30 நகரங்களில் தான் இந்த கொரோனா வைரஸ் மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த இந்த நகர்ப்புறங்களில், இந்த 30 நகரங்களில் வந்து ரொம்ப தனிமைப்படுத்தி மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக, அதாவது குவாரண்டைன் பகுதிகளாக மாற்றி அமைக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த பகுதிகளை மட்டும் முழுமையாக கண்காணிக்க இருப்பதாகவும் சொல்றாங்க. ஏன் இந்த 30 நகர்ப்புறங்களில் மட்டும் இந்த மாதிரி கொரோனா தீவிரமா பரவுது அப்படின்னா, ஒரு மோசமான ஒரு குடியிருப்புகள் அமைந்துள்ள ஒரு பகுதியாக இந்த பகுதிகள் பார்க்கப்படுகிறதாம். அதாவது தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிற அளவுக்கு கூட அந்த ஒரு பாதை, ஒரு வீட்டுக்கு இடையான ஒரு கேப் வந்து இல்ல இந்த பகுதிகளில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 30 நகரங்களில் மட்டுமே நாம கண்காணிப்பு நடத்தினால் இந்தியாவில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கொரோனா பாதிப்பு என்பது கிராமப்புறங்களை தவிர்த்து நகர்ப்புறங்களில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அது இந்தியாவிலே ஒட்டுமொத்தமா 30 நகரங்களில் தான் அந்த கொரோனா பாதிப்பு அதிக அளவு பரவி கொண்டிருக்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க.